Hello friends, இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் Galaxy S20 Fan Edition phone. இது Samsung ஆல லேட்டஸ்டா விடப்பட்ட S20 series இந்த கடைசி version Fan Edition and low cost ல விட்டுருக்கோம். இப்போ இதோட unboxing-ம் camera samples அதோட இதோட full review பார்க்க போறோம். வாங்க இப்போ நாங்க phone-அ திறந்து பாப்போம் என்ன இருக்குன்னு. இது வந்து navy blue cloud navy நீல கலர் ஃபோன் உண்டு S20 ஃபேன் எடிஷன். இப்போ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து லேட்டஸ்ட் ப்ரொசஸர் போட்டிருக்கு. சாம்சங்கிற S20 சீரீஸ் ஃபுல்லாக வந்த எக்ஸினோஸ் 990 ப்ரொசஸர் தான் விட்டுருக்குது. மற்ற கேமரா வந்து பேக் சைடில் மூன்று கேமரா போட்டிருக்கீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ஒரு கேமரா தான் 32 மெகா பிக்சல். மற்றது இது ஃபாஸ்ட் சார்ஜ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஆம்ப்ளாய்ட் ஸ்க்ரீன் அதாவது சாம்சங்கிற டிஸ்பிளேக்கு தான் ஃபேமஸ் சாம்சங் ஃபோன்ஸ். அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆம்ப்ளாய்ட் சூப்பர் ஆம்ப்ளாய்ட் ஸ்க்ரீன் வந்திருக்கு. 6.5 இன்ச் பெரிய ஸ்க்ரீன். அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஒரு ப்ளூ கலர்லாம் அடிச்சிருக்கு பாக்ஸு. S20 ஃபேன் எடிஷன் அடிச்சிருக்கு. இப்போ இந்த ஃபோன் வந்து 8 GB ரேமும் 128 GB மெமரியும் உள்ள ஃபோன். இதில் சீல் பேக் நான் அதை உரிக்க மறந்துட்டேன், அதால் தான் உரிப்படையில் அதை உரிச்சு பார்ப்போம் என்ன இருக்குண்டு. சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. தான் ஃபோன் S20 ஃபேன் எடிஷன். ஃப்ரண்ட் கேமரா எல்லாம் முன்னுக்கு தான் விட்டுருக்குது. ஒரு நொச் மாதிரி சின்ன ஒரு டியர் ட்ராப் ஒரு குட்டி ஒரு ஓட்டை தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் ஃப்ரண்ட் கேமரா வரும். பட் டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃபோனை பார்க்க நல்லா விருப்பமாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ளே வந்து இந்த மேனுவல்ஸ் அதில் வச்சிருக்கு. இந்த சிம் ரூல்ஸ் கலட்டுறது மற்றது கேட்லாக் மற்றது மற்றது வர என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா இந்த சிம் டூல்ஸ் கிட் போட்டிருக்கு. வாரண்டி கார்ட்ஸ் இது. இப்போ நாங்கள் கேமராவுக்கு நல்ல இதுன்ற ரிவ்யூ போட்டிருக்கு. நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். சரி, நாங்கள் இனி இந்த ஃபோனை எடுத்து பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, தான் கிளவுட் நேவி கலர் ப்ளூ கலர் போல் இருக்குது. பேக்கில் மூன்று கேமரா போட்டிருக்கு. ஒரே என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் வந்திருக்கு. 25 வேட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். அதாவது குயிக்காக தான் இருக்கும். இப்போ நார்மலாக உங்களுக்கு நார்மல் சார்ஜர் வந்து சரியான ஸ்லோவாக இருக்கும். இது அட்ஜஸ்டபிளாக இருக்கு இந்த கேபிள் வந்து. அதே போல் பாக்ஸுக்கு வந்து ஹெட்ஃபோன் வரையில் இந்த பாக்ஸுக்கு வந்து ஹெட்ஃபோன் வரையில் அவங்க இன்க்ளூட் பண்ணல ஹெட்ஃபோன். இந்த மாதிரி வளமையாக AKG சாம்சங்கின்ற ஹெட்ஃபோன்ஸ் வர்றது இந்த மாதிரி அதிகம் இல்லை. ஒரு வெறும் பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ஸ்பேஸை குறைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். மற்றது யூஎஸ்பி கேபிள் வந்திருக்கு. அதாவது யூஎஸ்பி டைப் சி. ஒரு பக்கம் யூஎஸ்பி சாதாரண யூஎஸ்பியும் மற்ற பக்கம் யூஎஸ்பி டைப் சி. ஃபோன் வந்து யூஎஸ்பி டைப் சி தான் சப்போர்ட் பண்ணும். இதுதான் S20 ஃபேன் எடிஷன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது 6.5 இன்ச் 6.5 இன்ச் வந்து ஆம்ப்ளாய்ட் டிஸ்பிளே போட்டிருக்கு. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே. அதாவது பிக்சல் பர் இன்ச் வந்து 407 பிக்சல் பர் இன்ச் போட்டிருக்கு. மற்றது நீங்கள் பார்க்கணும்னா இது இந்த ஃபோன் வந்து பின்னால் வந்து பேக் கவர் வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அதோட வயர்லெஸ் சார்ஜிங்கும் வேலை செய்யும்.
வயர்லெஸ் சார்ஜிங் வேலை செய்யும். அதோட இந்த பிளாஸ்டிக் போட்டதால தான் இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. $650 காஸ்ட் ஆகுது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்டோட விட்டுருக்கீங்கன்னா, கேமராவில் வந்து மூணு லென்ஸ் போட்டிருக்குது, மூணு கேமரா. அதாவது வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ், டெலிஃபோட்டோன்றால் ஜூம் பண்ணுறதுக்கான, மூன்று தரம் ஜூம் பண்ணுறதுக்கான லென்ஸ், நார்மல் ப்ரைமரி கேமரா, மற்றது வைட் ஆங்கிள், அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. அதாவது கூட வியூவை வந்து எடுக்கிறேன்னா அந்த கேமராவை நீங்கள் பாவிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல். அதோட வந்து இந்த ஃபோனில் வந்து 4K 60 frames per second வேறு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ப்ரொசஸரை பார்த்தோம்னா, ப்ரொசஸர் எக்ஸ்னோஸ் 990, அதாவது சாம்சங்கிட்ட S20 சீரீஸில் வந்த ப்ரொசஸரை தான் மெயினாக போட்டிருக்கீங்கன்னா. அதோட வந்து இதோட ஃபோன் ஸ்பெக்ஸ் வந்து 128 GB 66 GB ரேமோடையும், 128 GB 8 GB ரேமோடையும், 256 GB 8 GB ரேமோடையும் வருது இந்த ஃபோன். அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சியில் தான் சார்ஜிங் போட்டிருக்கு. மற்ற டுவல் ஸ்பீக்கர் இருக்குது, அதாவது லெஃப்ட் ரைட் ரெண்டு டுவெல்லாக நீங்கள் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இது IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது நீங்கள் 30 நிமிடம் 1.5 மீட்டர் ஆழம் தண்ணிக்கு வச்சாலும் இதுக்கு தண்ணி போகாதுன்ற மீனிங்கில் அந்த IP68 ரெசிஸ்டன்ட். இதை பார்க்க போனால் இதில் வந்து மெயின் கேமரா மெயின் லென்ஸ் வந்து அதாவது ஃபிங்கர் பிரிண்டில் தான் விட்டுருக்கு. இது இந்த செக்யூரிட்டி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்டிக்கல், ஆப்டிக்கன்றால் ஒளி இயல் இப்போ நீங்கள் வச்சா உடனே அன்லாக் ஆகும். அன்லாக் ஆகுது. அதுமாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்கும் செட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட பின் பேட்டர்ன் ஸ்மார்ட் அன்லாக் எல்லாமே இருக்குது. இதோட சார்ஜரை ஜோச்சிங் சார்ஜரை பார்த்தோம்னா, சார்ஜர் வந்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். இதில் போர்ட் வந்து யூஎஸ்பி சி தான். அதோட இந்த வயர்லெஸ் சார்ஜும் சப்போர்ட் பண்ணும், வயர்லெஸ் சார்ஜும் சப்போர்ட் பண்ணும். அதோட வயர்லெஸ் சார்ஜ் மட்டும் இல்லாமல் ரிவர்சபிள் வயர்லெஸ் சார்ஜ், அதாவது இந்த ஃபோனுக்கு மேலே இன்னொரு நீங்கள் ஃபோனை வச்சிங்கன்னா அந்த ஃபோன் சார்ஜ் ஆகும், ஆனால் அந்த ஃபோனுக்கு வயர்லெஸ் சப்போர்ட் இருக்கணும். இப்போ நாங்கள் கேமராவை பார்த்தோம்னா, இதில் வந்து ஜூம் ஆப்ஷன் விட்டுருக்குது. இது 1x ஜூம், 2x ஜூம், 4x ஜூம், அப்படி கூட 30x வரை ஜூம் இருக்குது. இப்போ இதோட கேமராவை பார்ப்போம். கேமராவில் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் அண்டா ஜூமுக்கு வச்சிருக்குது. அதோட வைட் ஆங்கிள் மற்றது ப்ரைமரி கேமரா மெயின் கேமரா இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபோட்டோஸில் பார்ப்போம். இப்போ வந்து டீஃபால்ட்டாக இதில் தான் இருக்கும் மெயின் கேமராவில். அடுத்தது வந்து வைட் ஆங்கிள்ண்டா கூட வியூவாக காட்டப்படும் உங்களுக்கு. அதேமாதிரி டெலிஃபோட்டோண்டா ஜூம் லென்ஸ், ஜூம் லென்ஸ் டீஃபால்ட்டாக 3x ஜூம் ஆகிருக்கும். அதை விட அடிஷ்னலாக 30x வேற ஜூம் போட்டிருக்குது. 30x ஜூம் போடுறேன். அது என்ன நடக்கணும், தூர வச்சுன்னா வெளியால் இருக்கிறத ஃபோக்கஸ் ஆகுது இந்த கேமரா. சாம்பிளுக்கு இதில் பாருங்க ஜூம் பண்ண போகிறேன். இது 1x ஜூம், 2x ஜூம், ஃபோர் எக்ஸ் ஜூம், மேக்ஸிமம் 10x வரை ஜூம் இருக்குது வீடியோ. ஃபோட்டோஸுக்கு வந்து 30x வரை இருக்குது ஜூம்.
இப்போ இது வீடியோ ஸ்டெபிலைசேஷன் பார்க்குறோம். நான் நடந்து போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.